ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஜூன் டு ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா செரிஸ் ஹார்வெஸ்ட் டைமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது செரி பிக்கிங், ஒரு செரி ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வகையான செரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஒரு மூணு டைப் ஆஃப் பேஸ்கெட்ஸ் வச்சுருக்காங்க, மூணு சைஸில், ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஸோ எந்த சைஸ் வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது மீடியம் சைஸு, அதனோட விலை $25. அப்புறம் அட்மிஷன் ஃபீ பார்த்திங்கன்னா $1 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ எடுத்துக்கிட்டாலுமே அதோடைய விலை $25. இதுக்கு மேலே வந்து அதை மெஷர்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ ஃபுல்லாக எடுக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. ஸோ குழந்தைங்க வந்து நல்லா ஆர்வமாக அந்த மரத்தில் இருக்க ஃப்ரூட்ஸ் ஒன்று ஒன்றுமா பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு 2 or 2.5 hours அளவுக்கு டைம் ஆக தான் செய்யும் நம்ம பார்த்து பார்த்து எடுக்கிறதுக்கு. குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான ஒரு டைப் ஆஃப் செரி, டார்க் செரிஸ். ஸோ இது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே குத்து குத்தாக காய்ச்சிருக்கிறது. ஸோ அப்படியே ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அங்கே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா கழுவிட்டு அங்கே நம்ம எவ்வளோக்கு சாப்பிடணுமோ அவ்வளோ கூட சாப்பிட்டுக்கலாம். ஆவரேஜாக ஒரு செரி மரம் 7000 பழங்களை கொடுக்குமா. அதே சமயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த செரி பிளாசம், அந்த ட்ரீக்கும் இந்த ட்ரீக்கும் சம்மந்தம் இருக்கும். அந்த செரி பிளாசம் வந்து அழகுக்காக அது வந்து காய் காய்க்காது, பட் இந்த செரி மரம் காய்க்கும். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குட்டி பேர்ட்ஸ் நெஸ்ட்டும் இருக்குது. ஸோ எட்டி பார்த்தாச்சு, உள்ளே யாருமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் செரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிங்காகவும் சைடில் வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கு இல்லையா, இது வந்து ரேனியர் செரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஷேக்ஸு இல்லை ராவாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ செரியோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ செரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விட்டமின்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, அதுவும் மெயினாக விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தி, ஏ அப்புறம் கே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரும் ரொம்ப ஜாஸ்தி. நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரூட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செரிஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இந்த தூக்கம் இல்லாமல் சில பேர் கஷ்டப்படுவாங்களே, அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற அந்த ஃப்ரூட்டு. அதே மாதிரி ஜென்ரலாக செரிஸ் அதாவது ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேலரிஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பட் இந்த செரிஸில் வந்து கேலரிஸ் கம்மி. ஸோ வெயிட் லாஸ்க்குமே வந்து ஒரு நல்ல ஃப்ரூட்டாக இருக்கும். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பீட்டா கேரட்டின்லாம் ரொம்பவே ஜாஸ்தி, உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கு ஹேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரூட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த நம்ம ரெய்னியர் செரிஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லோ அண்டு ரெட் காம்பினேஷனில், அது வந்து கொஞ்சம் பழுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ், அதுதான் இங்கே வந்து எல்லோ செரிஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம நார்மல் செரியோட டேஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ இது பழுக்கிறதுக்கு முன்னாடி எல்லோ கலரில் இருக்குது. இப்போ கொஞ்சம் பழுத்துருச்சுன்னா இது கூட லைட்டாக ஒரு பிங்கிஷ் டோன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பிரைட் ரெட்டாக இருக்கு இல்லையா, இது வந்து பிங்க் செரிஸ் இது. ஸோ மரம் ஃபுல்லாக அப்படியே ரெட் ரெட் ரெட்டாக இருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, இப்படியே குத்து குத்தாக காய்ச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த செரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சாவர் செரிஸ், ஸ்டார்ச் செரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், பட் எடுத்து ஒன்று வாயில் போட்டுனாலும் புளிப்பு பயங்கரமாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து டார்ட் செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்க ரொம்ப பிரைட்டாக ரொம்ப அழகான ஒரு ரெட் கலரில் இருந்துச்சு. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம்லேயே வந்து பீச், அது கூட நிறையா வளர்ந்துருந்துச்சு. ஸோ இது வந்து பறிக்கிறதுக்கு கிடையாது, பட் வளர்ந்துருந்ததை நான் அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஒரு மந்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரூட் பிக்கிங் போடுவாங்க. ஸோ இதை தவிர்த்து ப்ளூபெரி, ஆப்பிள் அதெல்லாம் பின்னாடி காலத்தில் வரும் நம்மளுக்கு. அதே சமயம் வந்து வெஜிடபிள்ஸும் சில ஃபார்ம்ஸில் இருக்க தான் செய்யும். ஸோ போனோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபார்ம்லேருந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம குக் பண்ணணும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இங்கே இருக்குது, பட் இந்த ஃபார்மில் வெஜிடபிள்ஸ் எதுவும் வைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்பிள், ஆப்பிளோட சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் வரும், பட் இப்போவே அழகாக குட்டி குட்டியாக வளர்ந்து நிற்குது. ஸோ இது வந்து அப்படியே காய்ச்சி பழுக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ பழுத்த கொஞ்சம் பழுத்த பழமும் இருக்குது. ஸோ மேபி நம்ம ஃப்யூச்சரில் வேறு ஒரு ஃப்ரூட் பேக்கிங் கூட வரலாம். ஸோ ஃபார்மில் போய் நல்ல செரீஸை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதில் எல்லா டைப் ஆஃப் செரீஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செரீஸை முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டெம்மோடே வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் அது நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ வந்து இதை தனித்தனியாக எடுத்து நம்ம அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட வேண்டியதுதான். ஸோ செரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக்கே வந்து ஒரு $10 அவ்வளோ எவ்வளோ இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி பிக்கிங்னு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு அது லாபமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து செரீஸ் பார்த்திங்கன்னா வருஷத்துலேயே இந்த மாதம் ஜூன் டு ஜூலை மாதம் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாங்குகிற செரீஸ் ஃப்ரோசனாக இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த டேஸ்ட் அளவுக்கு இல்லாமல் தான் இருக்கும். இப்போ நான் இதை வச்சு ஒரு 3 குயிக் ரெசிபீஸ் தான் பண்ண போகிறேன். ஏன்னா இவ்வளோ செரீஸே நம்ம சாப்பிட்டு அப்போவே காலி பண்ண முடியாது. இதோட லைஃபும் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 days அவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணி வச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செரி லெமனேட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செரீஸில் ஒரு கஷ்டமாக நினைக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு அந்த யோசனை வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஜஸ்ட்டாக ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடில் நீங்கள் தள்ளி விட்டாலே அந்த சீட் தனியாக வந்துடும். உங்களுக்கு ரொம்ப வந்து அதில் இருக்க ஜூஸ்லாம் லாஸ் ஆகுற மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு சேஃப் வே. ஸோ இதே மாதிரி எல்லா செடியிலையும் இருக்கிற சீடை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் நம்ம வந்து பெரியவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ லெமனேடுக்கு லெமன் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஜூஸ், அப்புறம் சர்க்கரை நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு பிட்டு எடுத்த செரீஸ். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃபைனாகவே அரைச்சிக்கலாம். ஸோ செரீஸ் நம்ம அரைச்சாலுமே குட்டி குட்டி ஸ்கின்னு இருக்கும், அதனால இதை மாதிரி நீங்கள் தனியாக சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க, வடிகட்டிக்கோங்க. ஸோ நம்மளோட இந்த செரி சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கேன் மாதிரி வச்சுருக்கேன், அதில் ஏற்கனவே தண்ணி சில்லாக இருக்குது. ஒரு 7-8 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த செரி சிரப்பை நம்ம அதில் ஊற்றிட வேண்டியதுதான். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற லெமனை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போலாம் வேணுமோ அப்போலாம் செரி ஜூஸ் குடிச்சிக்கலாம். நம்ம வந்து இந்த சவர் செரீஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த முட்டு வலிலாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து ரிலீஃப் இருக்கும். ஸோ அது வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மெதுவாக எப்போ நானும் எடுத்து குடிச்சிக்கலாம். ஸோ இதை குயிக்காக காலி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல அழகான ஒரு பிரைட் ரெட் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி செரி பாப்சிக்கல்ஸ் அதான் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம அந்த பிட்டு எடுத்த செரி சுகருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நான் மேப்பிள் சிரப் ஊற்றுறேன். ஸோ மேப்பிள் சிரப் சுகருக்கு ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ட்ரீயோட பார்க்லேருந்து எடுக்கிறது தான். ஸோ சுகர் வந்து நேச்சுரலாகவே அதுலேயே இருக்கும், எதுவும் அடிஷ்னலாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட ஜூஸை நான் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அகெயின் நம்ம இதை வந்து நல்லா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஐஸ்கிரீமை தவிர்த்து. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த செரியில் வந்து ஸ்லீப் ஹார்மோன் கொஞ்சம் ஜாஸ்தின்றதுனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தூக்குறதுல பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் பாப்சிக்கலாக கூட செஞ்சு கொடுக்கலாம். மோஸ்ட்லி டார்க் செரீஸு இன்னுமே நல்லா எஃபெக்டிவாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு செரி ப்ரெட்டு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 3 teaspoons பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon சால்ட்டு, 3 cups ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1 cup ஆல்மண்ட் ஃப்ளார். ஸோ இது எல்லாத்தையும் சீவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பவுல் ஃபுல்லாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ப்ரெட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் டிஃபன் கூட. நெக்ஸ்ட்டு 2 cups செரீஸில் கொஞ்சமாக மாவு போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த செரீஸ் சிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த பேட்டரில். நெக்ஸ்ட்டு 1/4 cups பட்டர், அப்புறம் 1 cup சுகர், இதை போட்டுட்டு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நம்மளுக்கு நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 eggs அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக போட்டுட்டு 1 cup பாலை கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ மாவு பால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டு மாவு, அதுக்கப்புறம் நம்ம மாவு கலந்து வச்சுருக்க செரீஸ், திரும்ப மாவு, திரும்ப அந்த செரீஸ் போட்டு, திரும்ப மாவு இப்படி போட்டு எல்லாத்தையும் லேயர் பண்ணி நம்மளோட கேக் ட்ரே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து இது அப்படியே லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் அவனை 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு 50 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஸோ நம்மளோட ஒரு குவிக்கான பெரி ப்ரெட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நார்மல் ப்ரெட் இருக்கு இல்லையா, அதுதான். ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ் செரிஸ் போட்டிருப்போம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த 3 ரெசிபீஸும் செரிஸோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.